ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த லைவ் டெஸ்ட்டில் வந்து 7th தமிழ் வந்து செகண்ட் டேர்ம்லேருந்து ஒரு 50 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ லைவ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டே ரெண்டு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ரெண்டாவது என்னென்னா, 50 கொஷின்ஸ்க்கு வந்து நீங்கள் எவ்வளோ போட்டிருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்டில் தெரியப்படுத்துங்க, ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஷின், உலகு கிளர்ந்தென்ன உருக்கெழு வங்கம் என பாடியவர் யார்? சோ இதுக்கு ஆப்ஷன் வந்து டி த ஆன்சர், மருதன் இளநாகனார், ஓகேங்களா? இரண்டாவது கேள்வி, இது ஒரு பொருத்துக. சோ இதுல எது சரியா பொருந்திருக்கு அப்படிங்கறத பார்த்து சொல்லுங்க. ஸோ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி, 1, 4, 2, 3, ஓகேங்களா? ஸோ உரு அப்படின்னா வந்து அழகு, போழ அப்படின்னா பிளக்க, ஓகேங்களா? ஸோ வங்குள் காற்று, நிகான் நாவாய் ஓட்டுபவன், ஓகேங்களா? ஸோ அடுத்து மூன்றாவது கேள்வி, கலங்கரை விளக்கம் என்பதன் பொருள் என்ன? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி, கப்பலை துறைமுகத்திற்கு அழைக்கும் விளக்கு, ஓகேங்களா? ஸோ அடுத்து நான்காவது கேள்வி, ஸோ இதுவும் ஒரு பொருத்துக்கு தான், ஓகேங்களா? ஸோ சரியா எது பொருந்திருக்குங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து சி, 3, 4, 1, 2, ஓகேங்களா? ஸோ சப் மெரெயின் அப்படிங்கிறது வந்து நீர்மூழ்கி கப்பல், ஆன்ச்சர் நங்கூரம், ஷிப் ஹர்டு கப்பல் தளம், ஸ்ட்ரோம்னா புயல், ஓகேங்களா? ஸோ அடுத்து ஐந்தாவது கேள்வி, தமிழர்கள் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறியவர் யார்? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பார்க்கர், ஓகேங்களா? ஸோ மேலே பாருங்க, பார்க்கர்னு இருக்கு. ஸோ நீங்கள் தவறுதெல்லாம் அதை போடுறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் அதையுமே நீங்கள் தவறாக வந்து போட்டிருக்கீங்க. ஸோ கொடுத்துருக்க வார்த்தையை வந்து 4 ஆப்ஷனையும் பார்த்து தெளிவாக பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து ஆறாவது கேள்வி, இதுவும் ஒரு பொருத்துக்கு தான். ஸோ சரியாக மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, 2, 3, 1, 4, ஓகேங்களா? சமுக்கு அப்படின்னா கப்பல் சாத்திரம் குறிப்பிடும் கருவி, ஓகேங்களா? சுக்கான் திசை திருப்பும் கருவி, பருமல் குறுக்கு மரம், நிகான்னா கப்பல் செலுத்துபவர். அடுத்து ஏழாவது கேள்வி, கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் என்ற வரி இடம்பெற்ற நூல் எது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, திருக்குறள், ஓகேங்களா? அடுத்து எட்டாவது கேள்வி, ஸோ பின் வருவனவற்றை கவனித்து விடையளி. ஸோ கொடுத்துருக்க அந்த நான்கையும் பார்த்து அதுக்கு சரியான ஆன்சரை வந்து சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 3 மட்டும்தான் சரி, ஓகேங்களா? ஸோ இதில் பாருங்கள், பூம்பூக்கா
பூம்புகார் துறைமுகத்தின் ஏற்றுமதி இறக்குமதி செய்தியை கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா பட்டின பாலை. ஓகேங்களா? ஸோ அப்போ இது தவறாக இருக்கு. பதிற்று பத்து என்னும் நூல் பல வகையான கப்பல்களின் பெயர்களை குறிப்பிடுகிறது. ஸோ பதிற்று பத்து இல்லைங்க, சேந்தன் திவாகரம் அப்படின்ற நூல் தான் வந்து குறிப்பிடும். ஓகேங்களா? ஸோ அது தவறு. கப்பல் கட்டும் கலைஞர்கள் வந்து கம்மியர் அழைக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது சரி. கரிமுக அம்பி என்பது கப்பலை இயக்க பயன்படும் துடுப்பை குறிக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ அது கிடையாது. இது வந்து பார்த்தோன்னா விலங்கோட முகம் குறிக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த கப்பலுக்கு முன்னாடி. ஸோ அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து மூன்று தான் வந்து சரி. ஸோ அதுதான் ஆப்ஷன் சி. ஓகேங்களா? அடுத்து ஒன்பதாவது கேள்வி. அறிவியல் புனை கதைகளின் தலைமகன் என்று புகழப்பட்டவர் யார்? ஸோ இதெல்லாம் ஈஸியான க்வெஸ்சன் தான். இதுக்கு ஆப்ஷன் பி ஜூல்ஸ் வெர்ன். ஓகேங்களா? அடுத்து பத்தாவது கேள்வி. ஸோ இதுவும் ஒரு பொறுத்துக தான். ஸோ கரெக்டாக மேட்ச் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து ஆன்சர். 4312. ஓகேங்களா? ஸோ எல்லாமே பொருந்துற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ ஏதாவது நீங்கள் ஒரு ரெண்டு ஆப்ஷன் நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா மற்றது நம்ம கரெக்டாக சொல்லிடலாம் எப்பயுமே. ஸோ இதில் பாருங்கள், ஈர்ச்சொல் அப்படிங்கிறது வந்து சோறு. ஓகேங்களா? அடுத்து திரிசொல் அப்படின்னா அழுவம், திசைச்சொல் பெற்றம், வடச்சொல்னா வந்து ரத்தம். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு பதினோராவது கேள்வி. இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை எய்திவிட்டால் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? சரி, யோசிச்சு ஆன்சர் பண்ணுங்க. சோ இதுக்கு ஆப்ஷன் டி த ஆன்சர். ஓகேங்களா? சோ பாரதிதாசன் கவிதைகள். ஓகேங்களா? அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி. பாரதிதாசன் இயற்றிய நூல்களுள் பொருந்தாத ஒன்று. ஸோ அவர் இயற்றியிருக்க நூல்லே பொருந்தாதது எது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி அழகின் பரிசு. இதுதான் வந்து பொருந்தாதது. ஓகேங்களா? ஸோ ஏன்னா அழகின் சிரிப்பு தான் வந்து பாரதிதாசனோட நூல். ஓகேங்களா? ஸோ இதை தவறுதெல்லாம் மாற்றி இங்கே பரிசு அப்படின்ட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ எப்பயுமே கொடுத்துருக்க ஆப்ஷனை வந்து நாலுமே பார்த்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். எல்லாமே ஆன்சருன்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஸோ அதில் மைனூட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? அடுத்து பதிமூன்றாவது கேள்வி. பாரதிதாசன் எந்த நூலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றார்? இதுக்கு ஆப்ஷன் சி பிசுராந்தையார். ஓகேங்களா? ஸோ இது ஒரு நாடக நூல் பாரதிதாசன்து. ஸோ இந்த நூலுக்காக தான் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார். அடுத்து பதினான்காவது கேள்வி. பாரதிதாசன் தனது பாடலில் பெண்களுக்கு நிகராக கூறுவது. ஸோ பெண்களுக்கு நிகராக ஒன்று சொல்லியிருப்பார், அது என்ன? சூப்பரதுக்கு ஆன்சர் ஏ மயில் தான். ஓகேங்களா? அடுத்து பதினைந்தாவது கேள்வி. ஸோ இதுவும் ஒரு பொறுத்துக்க. ஸோ சரியாக பொருத்தி சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பரதுக்கு ஆப்ஷன் வந்து டி 4312. ஓகேங்களா? ஸோ கழனி அப்படின்னா வயல், நிகர் சமம், பரிதி கதிரவன், முகில் மேகம். ஓகேங்களா? அடுத்து பதினாறாவது கேள்வி. பத்து பாட்டு நூல்களுள் பொருந்தாத ஒன்று.
ஸோ இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான், பார்த்த உடனே நீங்கள் வந்து போட்டுடலாம். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, பதிற்று பத்து. ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது எட்டு தொகை நூல். ஸோ மற்றது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பத்து பாட்டு. ஓகேங்களா? ஸோ மற்ற மூன்றுமே வந்து பத்து பாட்டு. அடுத்த கேள்வி பதினேழாவது, குழந்தை தொழிலாளர் முறை ஒழிப்பு, இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற கருத்துக்களை வலியுறுத்தி சிறுகதை, புதினம், கட்டுரை முதலியவற்றை எழுதியவர் யார்? ஸோ இதெல்லாம் யார் எழுதியிருக்காங்க? இதுக்கு ஆப்ஷன் டி, சுப்ரபாரதி மணியன். ஓகேங்களா? அடுத்து பதினெட்டாவது கேள்வி. ஸோ இதுவும் ஒரு பொருத்துக தான், சரியா பொருத்தி சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர், மூன்று இரண்டு நான்கு ஒன்று. ஓகேங்களா? ஸோ பெயர் பகாபதம் அப்படின்னா நிலம், நீர், நெருப்பு, காற்று. ஓகேங்களா? வினை பகாபதம் அப்படின்னா நட, வா, படி, வாழ் இதெல்லாம். இடை பகாபதம் மண், கோல், தில், போல். ஓகேங்களா? நெக்ஸ்ட் உரி பகாபதம், ஸோ உரு தவ நனி கழி. ஸோ உருன்றது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சதாக தான் இருக்கும். ஸோ இதை வச்சும் ஸோ இந்த மேட்ச்லேயே ஒரு ரெண்டு நீங்கள் கண்டுபிடிச்சாலுமே போட்டுற மாதிரி தான் இருக்கும். அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி, வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல். ஸோ இதெல்லாம் ஈஸியான க்வெஸ்சன் தான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி, நாலடியார் தான். ஓகேங்களா? அடுத்து இருபதாவது கேள்வி, பைப்புழி கோட்படா வாய்த்தீயீர் கேடில்லை இவ்வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள் யாது? ஸோ இந்த வரியில அடிக்கோடிட்ட இடம் எது, அதோட பொருள் என்ன அப்படிங்கிறத பார்த்து சொல்லுங்க. சூப்பர். இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, பொருள் பொருள் சேமித்து வைக்கும் இடம். ஓகேங்களா? அடுத்து இருபத்தி ஓராவது கேள்வி, ஒரு பொருத்துக. ஸோ அஞ்சு இருக்கு, சரியா சொல்லுங்க பார்க்கலாம் பொருத்தி. ஸோ இதுக்கு ஆப்ஷன் ஏ, மூன்று நான்கு ஐந்து ஒன்று ரெண்டு. ஓகேங்களா? ஸோ கற்கும் முறை பிழை இல்லாமல் கற்றல், உயிருக்கு கண்கள் என்னும் எழுத்தும். ஓகேங்களா? ஸோ விழுச்செல்வம் எது, கல்வி. எண்ணி துணிக, ஸோ ஒரு செயலை எண்ணி துணியணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு கரவா கரைந்துண்ணும் எதுனா காகம். ஓகேங்களா? அடுத்து இருபத்தி இரண்டாவது க்வெஸ்சன், நாலடியாரின் பகுப்பு முறை. ஸோ இது ஈஸியான க்வெஸ்சன் தான், நிறைய பேர் சரியாகவே போடுறீங்க இதுக்கு ஆன்சர். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி, முப்பால். ஓகேங்களா? ஸோ நாலடியாரும் திருக்குறளும் வந்து ஒரே மாதிரி தான் அந்த பகுப்பு முறையானது இருக்கும். அடுத்து இருபத்தி மூன்றாவது, திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவுகள் நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர். சோ பார்த்து ஆன்சர் பண்ணுங்க, இது ஒரு ட்விஸ்டடான க்வெஸ்சன் சொல்லலாம் ஆப்ஷன்ல. சோ இதுக்கு ஆன்சர் வந்து சி, வி முனிசாமி தான். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து முனுசாமி அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் கொடுத்துருப்போம்.
ஸோ அதை வந்து மாற்றி நிறைய பேர் நீங்கள் போட்டிருக்கீங்க. ஸோ கொடுத்த நாலு ஆப்ஷனையும் பார்த்து நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கனாவே உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வந்து வந்துடும், ஓகேங்களா? ஸோ எடுத்த உடனே ஆன்சர் பண்ணணும்னு நினைக்காதீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்து 24வது கேள்வி, கல்வி இல்லாத நாடு டேஷ் வீடு போன்றது என திருக்குறளார் குறிப்பிடுகிறார். சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, விளக்கில்லாத. அடுத்து 25வது கேள்வி, சிந்தனை களஞ்சியம் என்னும் நூலின் ஆசிரியர். ஸோ இதெல்லாம் ஈஸியான க்வெஸ்சன் தான். சூப்பர், இதுக்கு ஆன்சர் சி, வி முனிசாமி, ஓகேங்களா? அடுத்து 26வது கேள்வி, கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றை டேஷ், அது என்னன்னு இருப்பாங்க பார்க்கலாம். சூப்பர், அதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, எவை, ஓகேங்களா? அடுத்து 27வது க்வெஸ்சன், சுப்ரபாரதி மணியன் நடத்தி வரும் இதழ். ஸோ என்ன இதழ் அவர் நடத்தினார்? ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி, கனவு தான் இதுக்கு ஆன்சர், ஓகேங்களா? ஸோ பாருங்க, சின்ன அந்த வேர்டு டிஃப்ரெண்ட் தான் வரும். ஸோ அதை வந்து பார்த்து கவனமாக வந்து பதில் சொல்லுங்க, ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து சரியாகவும் போட்டிருக்கீங்க, சில பேர் தவறாகவும் வந்து போட்டிருக்கீங்க. அடுத்து வந்து 28வது கேள்வி, இரவில் மாட்டிய இலங்கு சுடர் நெகிழி என்ற இவ்வரியில் தீச்சுடர் என்னும் பொருள் தரும் சொல். ஸோ இந்த கொஷின் வந்து கொடுக்கப்பட்ட அந்த வரிகளில் வந்து தீச்சுடர் அப்படின்னு பொருள் தரக்கூடிய சொல் எது? ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன் வந்து சி, நெகுழி, ஓகேங்களா? அடுத்து 29வது கேள்வி, பெரும்பான்மையாற்று படையின் பாட்டுடை தலைவன் யார்? ஸோ இதெல்லாம் ஈஸியான கேள்வி தான். என்ன ஆன்சர் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி, தொண்டைமான் இளந்திரையன். ஸோ இவர் தான் பெரும்பான்மையாற்று படையோட பாட்டுடை தலைவன், ஓகேங்களா? அடுத்து 30வது கேள்வி, வேயா மாடம் எனப்படுவது. இதுக்கு ஆப்ஷன் சி, சாந்தினால் பூசப்படுவது, ஓகேங்களா? அடுத்து 31வது கேள்வி, தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புவரிடம் டேஷ் இருக்க வேண்டும். சாரி, டேஷ் இருக்கக்கூடாது, க்வெஸ்சன் தப்பாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தன் குடியை சிறந்த குடியாக செய்ய விரும்புபவரிடம் டேஷ் இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சோம்பல், ஓகேங்களா? அடுத்து 32வது கேள்வி, மனிதன் இல்லாத இணையாத எந்த வனப்பும் வனப்பல்ல என மானுட அடையாளத்தை வலியுறுத்தி பாடியவர். ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, தேனரசன், ஓகேங்களா? அடுத்து 33வது கேள்வி, பெருமாக்கல் என்னும் சொல்லின் பொருள்.
ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி த ஆன்சர், படைப்பாளர்கள். ஓகேங்களா. அடுத்து 34வது கேள்வி, டேஷ் தீமை உண்டாகும். ஸோ எது இருந்தால் நம்மளுக்கு தீமை வந்து உண்டாகும். ஸோ இதுவுமே ஒரு புக் பேக் க்வெஸ்சன் தான். தவறாக ஆன்சர் பண்ணுறீங்க பாருங்க, சரியா ஆப்ஷன் பார்த்து போடுங்க ஆன்சர். சூப்பர். இதுக்கு வந்து ஆப்ஷன் சி த ஆன்சர், செய்ய தகுந்த செயல்களை செய்யாமல் இருப்பதால். ஸோ ஒரு செயலை செய்யணும்னா அதை செஞ்சிடணும், அதை செய்யாமல் இருந்தாவே நம்மளுக்கு வந்து காலம் தாழ்த்தி வந்து தீமை தான் உண்டாகும் அப்படின்னு. ஓகேங்களா. ஸோ இது வந்து தகாத அப்படின்றதையும் சில பேர் வந்து பின்றதை போட்டிருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வந்து ஆன்சர். ஓகேங்களா. அடுத்து 35வது கேள்வி. ஸோ இதுவும் ஒரு பொறுத்துக தான், மேட்ச் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் சி 3-1-2. ஓகேங்களா. ஸோ வட்டம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓகேங்களா. ஸோ பிடி அப்படிங்கிறது முதநிலை தொழிற்பெயர். ஸோ இதில் எக்ஸ்ட்ரா இந்த இது வேர்டு இதில் தப்பாக இருக்குது. அடுத்து வந்து சூடு அப்படிங்கிறது முதநிலை திரிந்த தொழிற்பெயர். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் ரைட்டு. நெக்ஸ்ட் 36வது கேள்வி, உலகில் வாழும் மக்களின் 2 கண்களாக வள்ளுவர் குறிப்பிடுவது. ஸோ இது வந்து குறிப்பிடுவது. ஓகேங்களா. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி த ஆன்சர், எண்ணும் எழுத்தும். ஓகேங்களா. ஸோ இது வந்து குரூப் 1 க்வெஸ்சனில் கூட இது கேட்டிருந்தாங்க, இந்த எண்ணும் எழுத்தும் அப்படின்ற க்வெஸ்சன். ஓகேங்களா. அடுத்து 37வது க்வெஸ்சன், கவிஞர் தேனரசன் என்னவாக பணியாற்றினார். ஸோ என்னவா பணியாற்றியிருப்பார். ஃபஸ்ட்டே உங்கள் மைண்டில் வந்து சரியான ஆன்சர் தான் எப்பயுமே வரும். ஸோ அதையே போட்டுருங்க, அதுவே எப்பவுமே நம்மளுக்கு கரெக்டாகவே இருக்கும். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தமிழ் ஆசிரியர். ஓகேங்களா. அடுத்து 38வது கேள்வி, காலமேக புலவர் இயற்றிய நூல்களுள் பொருந்தாத ஒன்று. ஸோ எந்த நூல் பொருந்தாதது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி சரஸ்வதி அந்தாதி தான். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து இவரோட நூலில் வந்து பொருந்தாதது. அடுத்து 39வது கேள்வி, காலமேக புலவரின் இயற்பெயர். ஸோ இதுவுமே ஒரு ப்ரீவியஸி க்வெஸ்சன் தான். இதுக்கு ஆப்ஷன் பி வரதன். ஓகேங்களா. அடுத்து 40வது கேள்வி, வன்கீரை பாத்தியுடன் ஏரா பரியாகுமே இவ்வரியில் அடிக்கோடிட்ட சொல்லின் பொருள். ஸோ என்ன அடிக்கோடிட்டு இருக்கு, வன்கீரை. ஸோ அப்போ அந்த சொல்லோட பொருள் என்ன. எல்லாரும் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி வளமான கீரை. ஓகேங்களா. ஸோ சில பேர் தப்பாகவும் பண்ணுறீங்க இப்போது. சரி கரெக்டாக பார்த்து பண்ணுங்கள், வளமான கீரை தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து 41வது கேள்வி, இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது.
சோ இதுக்கு ஆப்ஷன் சி பரிபாடல் தான். ஓகேங்களா, அடுத்து 42வது கேள்வி. கலம்காரி ஓவியங்கள் என்ற பெயரில் வரையப்படுபவை. கலம்காரி ஓவியங்கள் பெயர்ல வரையக்கூடிய ஓவியம் எது? சூப்பர் சூப்பர், சரியா பண்றீங்க. ஆப்ஷன் சி தான் இதுக்கு ஆன்சர், துணி ஓவியம். ஓகேங்களா, அடுத்து 43வது கேள்வி. தமிழில் கருத்துப்பட ஓவியங்களை முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஸோ இது ஈஸியான க்வெஸ்சன் தான், ஆப்ஷன் பி பாரதியார் தான். ஓகேங்களா, அடுத்து 44வது கேள்வி. ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கலை சாரி இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமைகளை புகுத்தியவர் யார்? ஸோ இதுக்கு ஆப்ஷன் பி ராஜா இரவிவர்மா. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு ரெண்டு ஆப்ஷனில் தான் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க கண்டிப்பாக. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் பி தான் ஆன்சர். அடுத்து 45வது கேள்வி. தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகம் பற்றிய கூற்றுகளை ஆராய்ந்து விடையளி. ஸோ எல்லாத்தையும் பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள் பார்க்கலாம். ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி தான் இதுக்கு ஆன்சர். 2, 3 மட்டும்தான் இதுக்கு சரி. ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஏன் தவறுனா வந்து 6000 ஏக்கர் இல்லை, இது வந்து 1000 ஏக்கர் வரும். ஓகேங்களா, ஸோ செகண்டு தேர்டு சரி தான். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா 25 புலங்கள் இல்லை, 5 புலம் தான் வரும். சரிங்களா, ஸோ அப்போ 2, 3 தான் சரி, மற்றது எல்லாமே தவறானது. அடுத்து 46வது கேள்வி. தமிழகத்தில் ஓலைச்சுவடி ஓவியம் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள இடம். சோ ஓலைச்சுவடி ஓவியம் எங்க காட்சிப்படுத்திருப்பாங்க? சூப்பர், இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மஹால். ஓகேங்களா, அடுத்து 47வது கேள்வி. பின் வருவனவற்றுள் பொருந்தாதது அல்லது பொருந்தாதவை. ஸோ இது பெருசாக இருக்கிறதுனால கொஞ்சம் அந்த சைஸ் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ நான் வேணால் படித்து சொல்கிற பாருங்க. தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் நூலகத்தில் நூல்கள் மட்டுமின்றி தொன்மையான இசை கருவிகளும் சிற்பங்களும் வைக்கப்பட்டுள்ளனர். ஓகேங்களா, ஸோ ரெண்டாவது வந்து கிமு 1122 முதல் இயங்கி வருவதாக கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன. மூன்றாவது கீழ்த்திசை நூலகம் தற்போதைய அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் 6ஆம் தளத்தில் இயங்கி வருகிறது. நான்காவது கீழ்த்திசை நூலகம் கிபி 1869ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. இது நாலுத்துல எது பொருந்தது பாருங்க. ஒரு சின்ன லெட்டர்ஸ் தான் இருக்கும், அதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். சொல்லட்டுங்களா ஆன்சர்? ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது. ஓகேங்களா, 2, 3 தான். ஏன்னா ஸோ செகண்டில் பாருங்க கிமு இல்லை கிபி. ஓகேங்களா, அடுத்து பாருங்க மூன்றாவதுல என்ன இதில் தவறு அப்படின்னா
ஆறாம் தளம் கிடையாது, ஏழாவது தளத்தில் தான் வந்து கீழ்த்திசை நூலகம் வந்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இயங்கி வருது. ஓகேங்களா? ஸோ அப்போ ஒன்றும் நான்கும் சரிதான், இரண்டும் மூன்றும் தான் இதில் தவறு. ஓகேங்களா? அடுத்து 48வது கொஸ்டின், பின்வரும் எந்த கலை கூடத்தில் தொல்காப்பியர், கபிலர் மற்றும் ஔவையார் ஆகியோரின் முழு உருவ வெண்கல சிலைகள் நிறுவப்பட்டுள்ளன? ஸோ மூன்று பேரோட முழு உருவ வெண்கல சிலை வந்து எங்கே நிறுவியிருக்காங்க? சூப்பர். இதுக்கு ஆப்ஷன் சி, உலக தமிழ்ச்சங்கம், எங்கன்னா மதுரை. ஓகேங்களா? அடுத்து 49வது கேள்வி, ஆழ்கடலின் அடியில் என்பது எவ்வகை நூல்? ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன், ஒரு நூல் படிக்கிறோன்னா நூலாக இருக்கட்டும் இதழாக இருக்கட்டும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இதழ்னா வந்து வார இதழ், நாளிதழ், இதெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. நூலாக இருந்தால் வந்து அது கவிதையா, சிறுகதையா, புதினமா அப்படிங்கிறதையும் பார்த்து தெளிவாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி த ஆன்சர், புதினம் தான். ஓகேங்களா? அடுத்து 50வது கேள்வி, கடைசி கொஷின், ஈஸியான கொஷின் தான். ஓகேங்களா? ஸோ அழிவில்லாத செல்வம் என திருக்குறள் விளக்குவது? ஸோ அழிவே இல்லாத செல்வம் எது? நீங்கள் அதை தான் நாடி வந்து படிய, நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டாக படிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி, கல்வி தான். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து 50 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வந்து வராமையும் சில பேருக்கு வந்து இருந்திருக்கலாம், சில பேர் நினச்ச மார்க்கும் வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ணியிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை. ஸோ நீங்கள் எவ்வளோ நீங்கள் வந்து போட்டிருக்கீங்க, ஸோ 10 க்வெஸ்சன் தான் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன் அப்படின்னாலும் நீங்கள் கமெண்டில் வந்து தாராளமாக தெரியப்படுத்துங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ தான் புதுசாக நீங்கள் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னா வந்து சில தவறுகளும் இருக்க தான் வந்து செய்யும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் வந்து திருத்திக்கலாம் இதுக்கப்புறம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 50 க்வெஸ்சன்ஸ் வந்து நம்ம பார்த்தாச்சு. ஸோ அடுத்த வீடியோ பற்றியில் நம்ம வேறு க்வெஸ்சன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.